வணக்கம், இது நம்ம சேனல் பிரிடிக்டர் ஏஜென்ட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக் அன்னைக்கு நடக்க போகிற டபுள் ஹெட்டரில் ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே விசஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இந்த மேட்சோட ப்ரிடிக்ஷன் எப்படி போடலாம் அப்படின்ற பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஷார்ட் டர்ன் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மேட்ச் நடக்க போகிற வெனியூ வந்து பார்த்திங்கன்னா அபுதாபி ஷீக் ஜெட்ஷா எடுத்து நடக்க போது. இந்த வெனியில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ரெண்டு மேட்ச் ஏற்கனவே ஆடிருக்காங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் துபாயில் ஒரு மேட்ச், ஷார்ஜாவில் ஒரு மேட்ச் ஆடிட்டு இப்போ இங்கே வந்திருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் டீம் அப்படின்னு எதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50-50 கேகேர் சொல்லுவாங்க, 50-50 சொல்லுவாங்க. ஆனால் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் மட்டும் எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26 மேட்ச் நடந்திருக்கு. அதில் சிஎஸ்கே 16 மேட்சும் கேகேஆர் 9 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. இதே தான் வந்து பார்த்திங்கன்னா மும்பை கூட இருந்தது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கேகேஆர் கிட்டத்தட்ட 6 மேட்சஸ் நியர்பை தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ட்ரெமெண்டஸ் விக்ட்ரி எடுத்திருக்காங்க அவ்வளோ பெரிய டீம். இதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சேசிங் டீம் தான் அந்த கிரௌண்டில் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது மேக்ஸிமம் நைட் நடந்த மேட்ச், அதாவது ஒரு 7:30 நடக்கிற மேட்ச்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சேசிங் டீம்ஸ் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் செகண்ட் ஹாஃபில் பயங்கரமான டியூ ஃபேக்டர் இருக்குது. ஆனால் இப்போ நடக்க போகிற மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 3:30 நடக்க போகுது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கிற நேரத்தில் தான் நடக்க போகுது. அதனால் ஸ்பின் பாலர்ஸ்க்கு மேக்ஸிமம் அசிஸ்டன்ஸ் கொஞ்சம் கிடைக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா போடக்கூடிய சூப்பர் ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்வை பண்ணி போடுறாங்க. ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சில நேரத்தில் அடியும் வாங்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேனும் கிடைக்கிறது கிடையாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம்ப் அட்டாக் பண்ணி போட்டால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் எடுக்க முடிஞ்சிருக்கு. இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் நாரணை பற்றி உங்களுக்கே தெரியும், எப்பயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம்பே தான் அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சக்கரவர்த்தி மாதிரி பாலருக்கும் விக்கெட்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரௌண்ட் சாதகமாக தான் இருக்கும். இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் யூஏஇ பிச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீம் ஏற்கனவே 2020 ஐபிஎல்ல ரெண்டு மேட்சஸ் ஆடிருக்காங்க. அதில் சிஎஸ்கே ஒரு மேட்சும் கேகேஆர் ஒரு மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. அந்த சீசன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கேகேஆர் வின் பண்ண மேட்சில் ட்ரிப்பாதி சூப்பராக ஆடிருப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க 51 balls to 81 runs அடிச்சிருந்தார். இதே சீசனில் இவங்க ஏற்கனவே மோதின மேட்சும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ரன் ஸ்கோரிங் மேட்ச் தான். அதுவும் சேசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கேகேஆரால் அடிக்க முடியாமல் 18 runs வித்தியாசத்தில் சிஎஸ்கே வின் பண்ணாங்க. இப்போ ஹெட் டு ஹெட் அப்படின்றத பார்க்கும்போது சிஎஸ்கே தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா படிக்க பயங்கரமான டீமாக தெரிகிறாங்க. ஆனால் இப்போ கரண்ட் ஃபார்ம் பார்க்கும்போது ரெண்டு டீமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான டீம் தான். இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் முக்கியமாக வின் பண்ணிக்கிட்டு வந்தது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ட்ரெமெண்டஸ் பவுலிங் அட்டாக், அதுக்கப்புறம் ஓப்போனிங் பேட்ஸ்மேன்ஸ் ஒன் டவுன் பேட்ஸ்மேன்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக நிற்கிறனால தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஜெயிச்சு வந்திருக்காங்க. மார்கனோட ஃபார்ம் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஐபிஎல்லில் அவர் கொஞ்சம் புவராக தான் இருக்கிறாரு. மேபி அவர் வந்து அவர் தலையில் வந்து பார்த்திங்கன்னா மேட்சே இருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்லோவாக நின்று ஆடி அடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சால் அவரோட கேம் வேறு மாதிரி இருக்கலாம். இதுவே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீமே ஒரு ஒன்று சூப்பர் ஃபார்மில் இருக்காங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ராய்டு எல்லா மேட்சுமே அவரோட கேமை காமிச்சிட்டே இருக்கிறாரு. ஆனால் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டீம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1-1 பொசிஷனில் தான் யூஏஐ பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். 1-1 பொசிஷன் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்க, ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள். அந்த ஓப்பனிங்கை தாண்டி விழுந்துட்டால் கேகேஆர் என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் யார் அடிப்பா அப்படின்ற மாதிரியும் ஒரு பாயிண்ட் இருக்குது. ரசல் இதே யூஏ பிச்சர்ஸில் லாஸ்ட் சீசனில் சுத்தமாக ஒரு மேட்ச் கூட அந்த அளவுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அவரால் கொடுக்க முடிஞ்சது கிடையாது. பவுலிங்கில் சில மேட்சில் சர்ப்ரைஸாக பயங்கரமான விக்கெட்ஸ் எடுத்து காமிச்சிட்டு இருந்தார். அது இந்த சீசனையும் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. நாராயணை பொறுத்த வரைக்கும் இந்த வெனியும் சரி, யூஏ இந்த வெனியை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக சொன்னால் நாராயணை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நல்ல எக்கனாமிக்கலாக போட்டு ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு. இது லாஸ்ட் சீசனுமே நடந்திருக்கு. வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பவுல் பண்ணுறாரு. அவரும் சேம் எக்கனாமிக்கல் பவுலிங் 1 wicket அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் லாஸ்ட் சீசன் எடுத்திருக்காரு. இது லாக்கி ஃபர்குஷனை ஸ்டார் பிளேயராக கன்செப்ட் பண்ணி எடுப்பாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரோட போலிங்குமே லாஸ்ட் சீசனில் ஒரு மேட்ச்சில் இதே கிரௌண்டில் பயங்கரமான அடி விழுந்திருக்கு. 4 overs போட்டு 54 runs கிட்டலாம் கொடுத்துருக்காரு. இதில் முக்கியமாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா பக்கமும் அனலைஸ் பண்ணணும். லாஸ்ட் மேட்ச் நல்லா ஆனார் ஃபெர்குசன், லாஸ்ட் மேட்ச் சக்கரவர்த்தி நல்லா ஆனார், இப்போ எடுத்துருவோம் நிறைய நல்லா ஆனார் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரியே பிளைண்ட் ஃபோல்டாக போகாதீங்க. நீங்கள் ரிஸ்கி ஆப்ஷன் எவ்வளோக்கு எவ்வளோ, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நல்லா யோசித்து ரிஸ்கி ஆப்ஷனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வர்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஜெயிக்க முடியும். எல்லாரையும் மாதிரியே சேம் அதே மாதிரி எல்லாரையும் மாதிரி சேமாக வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிஸ் எடுக்கிறேன், ரெய்னா எடுக்கிறேன், ராணா நல்லா ஆடுவார் அவர் எடுக்கிறேன், கில் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாரோட ஒப்பீனியன் பக்கமே நம்மளும் போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் தோப்போம், இல்லைனா போட்ட காசு வரும். அதான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் தோப்பான்னு சொல்கிறது ஷார்ட் லீக்கில், போட்ட காசு வருதுன்னு சொல்கிறது மெகா லீக்கில். ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கியாக போட்டால் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் எடுத்து கொடுக்கும். ரிஸ்கியாக போட போட அதாவது ரிஸ்கின்றது வந்து பார்த்திங்கன்னா 11 players 8 players எல்லாருமே எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு கூட ஒரு 3 players நம்ம கொஞ்சம் சர்ப்ரைஸ் பிளேயராக நம்ம இந்த மேட்ச் ஆடுவோம், லாஸ்ட் மேட்ச் இவங்ககிட்ட இன்டென்ட் தெரிஞ்சது நல்லா போல் பண்ணால் இந்த மேட்ச் இவன் ஆட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சு நீங்கள் போட போட தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஷார்ட் லீக்லேயும் சரி மெகா லீக்லேயும் சரி உங்களோட டீம் நிற்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஐடியா, நான் இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்ல வரல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். எல்லாரையும் மாதிரியுமே வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிற டீமே எடுத்து 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 போட்டுக்கிட்டு இருந்தோம்னா எல்லாருக்கும் அவரோட விக்கெட் விழுந்தால் பாயிண்ட் போகிற மாதிரி நமக்கும் பாயிண்ட் போக தான் செய்யும். அதனால் நமக்கு லாபமே கிடையாது. இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் போலிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தாக்கூர் நல்லா ஆடிருக்காங்க, பிரசித் கிருஷ்ணா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்குஷன்,
இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 4 to 5 பவுலர்ஸே மச்சு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் நடவடிக்கையில் விக்கெட் எடுக்கிறாங்க. சில பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பவுலர்ஸுமே ஒரு ஒரு விக்கெட் எடுத்த மாதிரி நடந்திருக்கு. லாஸ்ட் சீசன் சொல்லிட்டு இருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன்லையும் அது மாதிரி நடந்திருக்கு. இந்த வெனியூ சரி, துபாய் வெனியூ சரி, மேக்ஸிமம் 4 to 5 பவுலர்ஸ் ட்ரீம் நடவடிக்கிற அளவுக்கு விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. பேட்ஸ்மென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4 பேர் தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. என்னோடய டீம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எடுக்க போகிற டீம் ஃபைனல் கிடையாது, கண்டிப்பாக டெலிகிராமில் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடினாச்சும் போடுவேன். கொல்கத்தா டீமை பொறுத்த வரைக்கும் நான் நம்புறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பாதி நம்புகிறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கேக்வாட் நம்புகிறேன். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிராவோ நம்புகிறேன். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டீமில் தாக்கூர் நம்புகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேபி அந்த ஃபஸ்ட்டு விக்கெட் அப்படின்னு இருக்கிறத ஹேசல்வுட் கையால் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அந்த ஃபஸ்ட் விக்கெட் அதுக்காக ஹேசல்வுட் மல்டிபிள் விக்கெட்ஸ் எடுப்பார், அவரை கண்டிப்பாக எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரல. ஹேசல்வுட் கையால் விழுகிற மாதிரி எனக்கு தெரியுது. இதில் விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தோனி ரெண்டு மேட்சும் பேட்டிங் கொஞ்சம் ஆடினார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அடிக்கிற அளவுக்கு அங்கே ஓவர்ஸும் கிடையாது. தினேஷ் கார்த்திக் இன்னும் இறங்கவே கிடையாது. அவரோட பேட்டிங் பொசிஷனும் என்னென்னு தெரியல. நான் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் 2-3 விக்கெட் சுழுந்தது, அப்படியே அவர் இறங்கலை. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பேர் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நினைக்கிறது வாய்ப்பு இருக்குது. இல்லை ஐயர் சூப்பராக ஆடிட்டு இருக்கார், கண்டிப்பாக அவருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் போட்டு தான் வருவாங்க. இதில் ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்க போகிற பிளேயர் யாருங்கன்னா இன்னொரு பிளேயர் மொயின் அலி நரேன். இந்த ரெண்டு பேரில் வந்து பார்த்திங்கன்னா மொயின் அலி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஓவர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா நினச்சவங்க இந்த மேட்ச் மொயின் அலி ஓவர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி ஃபஸ்ட்டு ஓவராகவே கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த வெங்கடேஷ் ஐயர் சூப்பர் பேட்ஸ்மேன், அவரை எடுக்கிறதுக்காண்டி மொயின் அலியை ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கடுத்து எடுக்க போகிற பிளேயர் யாருங்கன்னு கேட்டிங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கிற ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடேஷ் ஐயரை சூஸ் பண்ணிக்கிறேன். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தாக்கூர் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து ஃபெர்குஷன் சக்கரவர்த்தி சூஸ் பண்ணிக்கிறேன். பிரசித் கிருஷ்ணா சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காருங்க, நல்ல எக்கனாமிக்கலாகவும் போடுறாரு. அவரோட பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா சில த்ரெட்டனிங்காகவும் இருக்குது. இந்த பிரசித் கிருஷ்ணா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாகர், இந்த ரெண்டு பேரை மேக்ஸிமம் சூஸ் பண்ணி போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டிங் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குது. நான் மோயின் அலி இப்போ இந்த இடத்துல பிக் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கில்லுக்கு அடுத்து, சாரி வெங்கடேஷ் ஐயருக்கு அடுத்து கில் என்னோடய டீமில் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெக்டட் பிளேஸில் இருக்கிறாரு. கண்டிப்பாக இருப்பாரா இல்லையான்றது என்னால் சொல்ல முடியாது, ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெய்னா இல்லைனா ராய்டு ரெண்டு பேரில் அவங்க மேக்ஸிமம் ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரசலை சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரசல் கிடையாது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராய்டு சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா என்னோட டீமில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் கார்த்திக் சூஸ் பண்ணிக்கிறேன். இது என்னோடய டீம், உங்களுக்கே தெரியும். டீம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸாக இருக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு போட்டிருக்கிறேன். ரெண்டு பக்கமே பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. என்னோடய டீமில் எந்தெந்த பிளேயர் கன்ஃபார்ம் பிளேயர்ஸாக இருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். ட்ரிப்பாதி கேக்வாட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டீம் உடம்பு வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ஃபேர் தான், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு தான் தெரியுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ட்ரிவன் பிராவோட அந்த டெத் போலிங் ஸ்லோ பால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவருக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த சீசனில். தாக்கூர் அதுக்கப்புறம் ஃபெர்குஷன், இதை பிரசித் கிருஷ்ணா அவரும் நம்ம லிஸ்ட்டில் இருக்கார். நல்லா நினச்சிக்கோ 4-5 பவுலர்ஸ் இந்த கிரவுண்டில் ஆனவங்க எல்லா மேட்சுமே ட்ரீம் டீம் நடந்துருச்சிருக்காங்க. கேப்டன்ஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ட்ரிப்பாதி அண்ட் காய்க்வாட் யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் இனிஷியல் இம்பாக்ட் எந்த டீம் கிரியேட் பண்ணுதோ அந்த டீம் தான் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ண போகுது. ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மோரலாக ஈக்குவல் தான். என்ன கேக்கேரை பொறுத்த வரைக்கும் அந்த ஓப்பனிங் அண்ட் 1-1 தாண்டி இன்னும் பேட்டிங் போகலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீமோட ஸ்ட்ராங் பொசிஷன் என்ன அதுக்கப்புறம் அப்படின்றது நமக்கு தெரியலை. மேபி கேக்கேரோட அந்த ஓப்பனிங் பொசிஷனை உடச்சிருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் மிடில் ஆர்டரை சூஸ் பண்ணி முழுக்க முழுக்க நம்ம சிஎஸ்கே பவுலிங்கே நம்ம சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதை தாண்டி அவங்க எப்படி விளாடுவாங்கன்றது நமக்கு தெரியாது. மார்கனோட ஐபிஎல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெக்ட் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச மார்கன் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். பார்க்கறதுக்கும் சரி, அதை அனலைசிஸ் பண்ணுறதுக்கும் சரி, இப்போது ஃபேன்டாஸ்டிக் ஃபேன்டசி ஸ்போர்ட்ஸ் ஆப் லான்ச் ஆயிருக்கு. அதான் வந்து பார்த்திங்கன்னா ஹவுசாட். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஜெண்ட்ஸோட ப்ளே பண்ண முடியும். யுவராஜ் சிங், சுரேஷ் ரெய்னா, அதுக்கப்புறம் இர்ஃபான் பதான், இந்த மாதிரி லெஜெண்ட்ஸோட நம்மளால் ப்ளே பண்ண முடியும். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா மோத போகிற 2 அணிகளையும் சேர்த்து 11 பிளேயரை நம்ம கிரியேட் பண்ணி நம்ம ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கான்டஸ்ட்ல ஜாயின் பண்ணலாம். நம்ம கான்டெஸ்ட்டை ஜாயின் பண்ணி நம்ம லெஜெண்ட்ஸோட ப்ளே பண்ண முடியும். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஜெண்ட்ஸோட ப்ளே பண்ணி நம்ம ஜெயிக்கிற ஒவ்வொரு மேட்சுக்கும் மணி இரட்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆப்பை பயன்படுத்தி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் அமௌண்ட் ஜெயிச்ச ஒரு மெம்பர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 225,000 ரூபா ஜெயிச்சிருக்காரு. இந்த ஆப்பை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபா கேஷ் போனஸ் கிடைக்கும். லாகின் பண்ண உடனே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ண உடனே இந்த மாதிரி காமிக்கும். உடனே ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் போய் அவ்வளோ ஃப்ரம் திஸ் சோர்ஸ் கொடுத்தீங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் திஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்கும். உடனே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப்பை யூஸ் பண்ணி விளாட முடியும். உடனே இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள், விளையாடுங்க, மணி ஜெயிங்க, லெஜெண்ட்ஸோட ப்ளே பண்ணுங்கள்.